ஹே, கதைக்கு நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க கொரியன் ட்ராமாவோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது தான், இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த பார்ட்டை எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, தம்பிக்காரன் கிட்டதான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. மீராவை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவனும் தெரியும், நானும் அவளும் வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு டேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆயிடுறாரு. என்னது, நீங்க டேட் பண்ணிட்டு இருந்தீங்களா? அவ வந்துட்டு உங்க மாமா கூட கள்ளக்காதல்ல இருந்தாலே, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது இவன் சொல்றான், எனக்கு ஸ்டார்டிங்ல தெரியாது, ஆனா அதுக்கப்புறம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் கையில ஒரு அடிபட்டிருக்கு, ரத்த கரையை பாக்குறாரு போலீஸ்காரு. உடனே இவன் கையை எடுத்து மறைச்சு வச்சுக்கிறான். நீ கத்தியால அவளை குத்துனியா, அவளை கொலை பண்ண பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கும் போது இவன் இல்ல அப்படின்னு சொல்றான். இவளாவே வீட்டுக்குள்ள வந்த உடனே இவன் வந்து காண்டாயிருக்கான், அன்னைக்கு எதுக்காக நீ இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோபமா அவகிட்ட கேட்கும் போது, நானெல்லாம் இங்க வரல, உங்க அக்கா தான் வந்துட்டு என்ன முறைப்படி இன்வைட் பண்ணிருக்காங்க, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். இப்பதான் நமக்கு வந்து பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்துட்டு வீட்டு வாசல்ல இவங்க வந்து இறங்கும் போதே மீரா வந்து ஒரு பிட்ட போட்டிருப்பான். ஐயோ, இந்த வீடா, இது வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களோட வீடாச்சே அப்படின்னு சொல்லும் போது, என்னது உனக்கு தெரியுமா, இங்க நீ வந்திருக்கே அப்படின்னு கேக்குறான். ஆமா, இவங்களும் நானும் ரொம்ப க்ளோஸ், நீ வாயே உள்ள வந்த உடனே நீயே ஷாக் ஆக போற அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி உள்ள போன உடனே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இதுல சின்ன பசங்க வந்துட்டு பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. ஐயோ, நீங்க தான் வந்துட்டு அங்கிளோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நான் தான் வந்து உங்க அங்கிளோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றா. அக்கா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, நான் சொல்லாம கொல்லாம இங்க இருந்து காலி பண்ணிக்கிட்டு வேற ஊருக்கு போயிட்டேன்னு நீங்க கோபமா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, அப்ப வந்து நான் இருந்த நிலைமைக்கு அப்படி போயிட்டேன் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டுட்டு, அப்புறம் மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. பசங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரையும் உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க ஹீரோயின் அவ்வளவுதான் மயக்கமே வந்துருது. உடனே வந்துட்டு இவன் என்னாச்சு, உனக்கு தண்ணி எதனா வேணுமா அப்படின்னு கேக்குறான். உடனே வந்துட்டு இவ அப்படி சைலண்டா இருக்கா, இவளை என்ன பண்றேன் பாரு நானு அப்படின்னு இவன் போகும்போது, தயவு செஞ்சு இப்ப எதுவுமே பண்ணாத, சைலண்டா இரு, குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்க எதிர்க்க போய் நீ சொல்ல போறியா எல்லாத்தையும் அப்படின்னு சொன்ன உடனே இவனுமே வந்து எதுவும் பேசாம சைலண்ட் ஆயிடுறான். எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டு உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனா வந்துட்டு ஹீரோயினும் புருஷன்காரனும் சைலண்டாவே இருக்காங்க. இவ வந்துட்டு என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு இல்லாம என்னென்னவோ அவ பேசிக்கிட்டே இருக்கா. நான் கூட வந்து உங்க அக்காவை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டே வந்தேன், இவங்க தான் தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிட்டேன், ஆல்ரெடி அவங்களும் நானும் ரொம்ப க்ளோஸ் தெரியுமா, அவங்க எனக்கு அக்கா மாதிரி, அவங்க என்ன அவங்களோட சொந்த தங்கச்சி மாதிரி பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றா. நீங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் போது மறுபடியும் ஒரு கதையை அளந்து விடுறாங்க. தம்பிக்காரன் ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு அவளோட ஷூ உடைஞ்சு விழுந்துடுறா. அவன் ஹெல்ப் பண்ண போறான். அப்ப வந்துட்டு அவ பாத்துட்டு, இது உங்க கம்பெனியோட ஷூ தானே, சொல்லு இவ்வளவு கேவலமா ரெடி பண்ணிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவனை புடிச்சு பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சிடுறா. அப்ப அந்த இடத்துக்கு மீரா வந்துட்டு அந்த ஷூவை எடுத்து ஃபுல்லா சுத்தி சுத்தி பாக்குற, பார்த்துட்டு இது வந்துட்டு ஒரிஜினல் ஷூவே கிடையாது, இது அவங்களோட பிராண்டே கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிடுறா. அதெல்லாம் ஒரிஜினல் ஷூ தான், நீ வந்து தேவையில்லாம இதுல தலையிடாத அப்படின்னும் போது உடனே இவ என்ன சொல்றானா, மீரா அப்பனா வந்து நீ போய் கேஸ் போடு, இதை எடுத்துட்டு போய் வெளியில கொடுத்துட்டு நீ கேஸ் போட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் அவங்களே வந்து கேவலமா உன் மூஞ்சில காரி துப்பிடுவாங்க அப்படின்னு உடனே இவ எல்லாமே தெரிஞ்சிடுச்சுன்னு அங்க வந்து எஸ்கேப் ஆயிடுறா. பேக்ல இருந்து கார்டை எடுத்துட்டு அவளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நிமிந்து பாக்குறதுக்குள்ளயே மீரா அங்க இருந்து போயிடுறா. மறுபடியும் இப்ப காட்டுறாங்க, இந்த ஒயின் வந்துட்டு எங்க அக்காவோட ஸ்பெஷல் ஒயின், அவங்க வந்துட்டு இதை யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க, பாரு இன்னைக்கு இந்த பாட்டில ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லி சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கான். உடனே இவ என்ன சொல்றான்னா, ஆல்ரெடி இதை நான் குடிச்சிருக்கேன், அவங்களோட தம்பி வந்து ஃபாரின்ல இருந்து வரும்போது எனக்கு வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி, அதை என் கூட தான் வந்து எடுத்துட்டு வந்து ஷேரே பண்ணாங்க, அது நீ தான் எனக்கு தெரியாது, இப்பதான் தெரியுது இந்த ஃபாரின் தம்பியே நீ தான் சொல்லிட்டு அப்படின்னு நக்கல் அடிச்சிட்டு இருக்கா. செம்மையா வெறுப்பேத்தி வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா, அதனால என்ன பண்றானா, என்ன நீ இப்படி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லி கையை வச்சு அவனுக்கு தொடச்சு விட்டுட்டு இருக்கா. உடனே தொடச்சு விட்டுக்கிட்டே வந்துட்டு புருஷன்காரன் ஒரு லுக்கு விட்டுறா, அவனும் அப்படியே வயித்தறிச்சலோட பாத்துட்டு இருக்கான்.
ஹீரோயின் வந்து கிச்சனுக்கு தனியா வந்துடுறா. உடனே தம்பியும் பின்னாடியே வந்துட்டு, அக்கா நீ எதுவும் மாதிரி இருக்க, உனக்கு எதனா பிரச்சனை அப்படின்னா தயவு செஞ்சு என்கிட்ட ஓப்பனா சொல்லிடு, உனக்கு வந்து மீராவை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவளும் வந்துட்டு ஒன்னும் இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் அதனால டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறா. எங்க புருஷன்காரங்க என்ன கேக்குறான் அப்படின்னு பார்த்தா, எவ்வளவு நாளா நீங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது, எவ்வளவு நாள் இருக்கும்ன்றது முக்கியம் இல்ல, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு டீப்பா லவ் பண்றோம்ன்றதுதான் முக்கியம், நாங்க ரெண்டு பேருமே பயங்கர டீப்பா லவ் பண்றோம் அப்படின்னு வெறுப்பேத்துறா. இப்பதான் நமக்கு காட்டுறாங்க, இவளேதான் காசை கொடுத்து ஆளெல்லாம் ரெடி பண்ணிருக்கா, இவன் போற இடத்துக்கு எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணி போறது மட்டும் இல்லாம தற்செயலாம் மீட் பண்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து இவளே போய் அவனுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா கடைசியில இவனோட அபார்ட்மெண்ட் கீழே இன்னொரு அபார்ட்மெண்ட் வாங்கிட்டு அங்கேயே போய் தங்கிடுறான். இவனை வந்துட்டு அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணிருக்கா. எங்க அக்கா என்ன பண்றேன்னா, உனக்கு அவளை ரொம்ப பிடிக்குமாடா அப்படின்னு கேட்கும் போது, ஆமாக்கா, நான் இது வரைக்கும் வந்து எப்பயுமே தனிமையா மட்டும்தான் ஃபீல் பண்ணிருக்கேன், பட் அப்ப கூட எனக்கு யாரையும் லவ் பண்ணணும் அப்படின்லாம் தோணுனதே இல்லை. எப்ப இவளை பார்த்தனோ இவ கூட பழகினனோ நான் வந்து தனிமையா ஃபீல் பண்றதே இல்லை, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே இவ ஷாக் ஆகி அவ கையில வச்சிருக்க பிளேட்டை கீழே போட்டுடுறா. எல்லாரும் வந்து பதறி போயிடுறாங்க, ஐயோ ரத்தம் வருது ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன், நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்கார மட்டும் ஹீரோயினை கூட்டிட்டு அங்கிருந்து போறான். மீரா ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கா. அந்த டைமுக்கு வேக வேகமா உள்ள வர ஹீரோயின் வந்தவளோ ஒரு உழுக்கு உழுக்குறா. எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணிருப்ப, நீ என் வாழ்க்கையை கெடுத்தது பத்தாது, நீ என்னோட தம்பியோட வாழ்க்கையும் கெடுக்கலாம்னு நினைச்சிட்டியா, அதுக்கு ஒருபோதும் நான் விட மாட்டேன், மரியாதையா அவனை விட்டுட்டு இப்பவே இங்க இருந்து போயிடு அப்படின்னு மிரட்டுறா. ஐயோ அக்கா இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, நான் அவனை எவ்வளவு லவ் பண்றது தெரியுமா, நானும் அவனும் சேர்ந்து குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்படுறோம், எங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலியை அமைக்க போறோம், நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அதே மாதிரி ஒரு ஹாப்பி ஃபேமிலியே, உங்க புருஷன் கூட தான் அமைக்க முடியல, உங்க தம்பி கூடயாவது அமைச்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன், அதை கெடுக்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும் போது இவ, ஏண்டி என்னை இன்னும் எவ்வளவுதான் சித்திரவதை பண்ணுவே நீ அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. அப்ப நான் அவன் கிட்ட என்னன்னு சொல்லி பிரேக்அப் பண்ண, அதையும் நீங்களே சொல்லிடுங்களேன், வேணும்னா நான் வேணும் இப்படி சொல்லுவா, உங்க மாமாவோட நான் வந்துட்டு கள்ள காதல்ல இருந்தேன், அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு, அதனால என்ன ஊரை விட்டே இவங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சு துரத்துனாங்க, வயிற்றுல வளர்ந்த அப்பாவி குழந்தைய கூட வந்து ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரேக்அப் பண்ணிக்கவா அப்படின்னு கேக்குறா. இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி அங்கிருந்து வந்துடுறாங்க. வந்த உடனே இவன் வெளியில இருக்கும் போது கேக்குறான், என்னதான் உனக்கும் அக்காவுக்கும் பிரச்சனை, தயவு செஞ்சு எதா இருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு கேக்குறான். உங்க அக்காவுக்கு மன்னிக்கவே முடியாத மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணிட்டேன், அவங்க உண்மையாவே என்ன ரொம்ப தங்கச்சி மாதிரி தான் நினைச்சு பாத்துக்கிட்டாங்க, இப்ப கூட என் மேல அவங்களுக்கு ரொம்ப கோபம்லாம் இல்லை, கொஞ்சோண்டு கோபம் தான், ஆனா எனக்கு பர்சனலா நடந்த பிரச்சனையினால அவங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம நான் ஊரை விட்டே காலி பண்ணி போயிட்டேன், என்னோட நம்பரையும் மாத்திட்டேன், அதனாலதான் அவங்க என் மேல கோபமா இருக்காங்க, மத்தபடி நீ பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றான். இவனும் உடனே என்ன நினைச்சுக்கிறான்னா, இந்த விஷயம் தானே கண்டிப்பா சீக்கிரமே சரி பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். இங்க ஹீரோயின் கிட்ட புருஷன் வேற என்ன சொல்றான்னா, இத பாரு இது வந்துட்டு நம்ம பிரச்சனை, நம்ம சேர்ந்துதான் சரி பண்ணி ஆகணும், இப்ப சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, டே இது ஏன் பிரச்சனை இல்லடா, இது உன்னோட பிரச்சனை, என்னையும் என் தம்பியையும் வந்து சேர்த்து நீ தான் சாகடிச்சுக்கிட்டு இருக்க, நாங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு எங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு, ஒருத்தனால இந்த குடும்பமே வந்து நாசமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வச்சு செய்றா. மறுநாள் ஆபீஸ்க்கு போன உடனே வந்து ஷின் என்ன பண்றான்னா, தம்பிய கூப்பிட்டு பேசுறான். அப்ப தம்பியுமே நீங்க எதனா என்கிட்ட சொல்லணும்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆக்சுவலா அந்த விக்டோரியா ஷூ இருக்கு இல்லையா, அதோட டிசைனர் தான் அவ, அதனால அவளுக்கும் நம்ம கம்பெனிக்கும் கொஞ்சம் காசு கொடுக்கறது, நம்ம வந்து பேமெண்ட்டை சரியா கொடுக்கல, அதனால கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, மத்தபடி வேற எதுவும் இல்லை அப்படின்னு புருஷன்காரன் போய் சொல்லி விட்டுறான். மாமாவோட ட்ரிப் முடிஞ்ச உடனே அக்கா போன் பண்ணி கூப்பிடுறா. எங்க கூப்பிடுறான்னு பார்த்தா, தங்கச்சோட சமாதி இருக்கு இல்லையா அங்கதான் கூப்பிடுறா. உடனே இவனே கேக்குறான், ஏதோ நீ சொல்றதுக்காக தான் என்ன கூப்பிட்டுருக்கன்னு தெரியும், தயவு செஞ்சு என்ன ரீசன் மட்டும் உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும் போது, இவ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்து உனக்கு முன்னாடி அவளை நல்லாவே தெரியும், அவ வந்து கல்யாணம் ஆன ஒருத்தன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா, அது மட்டும் இல்லாம அவனுக்காக அவ கன்சீவும் ஆகி அது அபார்ஷனும் ஆயிடுச்சு அப்படின்னு உடனே இவன் ஷாக் ஆகுறான். என்னக்கா சொல்ற அப்படின்னு சொல்லும் போது, ஆமா அதனாலதான் நான் வந்துட்டு உனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு வேணாம், நம்ம குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணாமடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா.
அதுக்கு அவன் என்ன சொல்றானா, அக்கா நல்லா திங்க் பண்ணி பாரு, எனக்கு வந்து இந்த நாள் வரைக்கும் என்ன பேரு, யாரோ வந்து தெரியாதவளுக்கு இல்லீகலா பிறந்த குழந்தைன்றதுதான் பேரு. என் அப்பாவோட பொண்டாட்டியும் பசங்களும் என்னை ஏத்துக்கிட்டாங்கன்றதுனாலதான் நான் இந்த அளவாவது இருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா நான் எப்படி போயிருப்பேன்னு எனக்கே தெரியாது. நீயும் சரி, உன்னோட தங்கச்சும் சரி, என்ன அந்த அளவு பாத்துக்கிட்டீங்க, அதனாலதான் நான் இவ்வளவு நல்லா இருக்கேன். ஆனா நீ திங்க் பண்ணி பாரு, அப்போ எங்க அம்மா என்ன கஷ்டத்தை பட்டிருப்பாங்களோ அந்த எல்லா கஷ்டத்தையும் அவளும் தானே பட்டிருப்பா, அதனால இது ஒரு பெரிய விஷயமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். இது செம கடுப்பாயிரு, அவ்வளவுதான் ஜோலி முடிஞ்சு, உன்னை யாராலையும் இதுக்கு மேல காப்பாத்த முடியாதுன்ற மாதிரி பயங்கர காண்டாயிரா. டாக்டர் சாவ நேரா பாக்க போறா, இந்த மாதிரி வந்து என் தம்பி வந்து கேர்ள் ஃபிரெண்ட கூட்டிட்டு வந்தான் அப்படின்னு உடனே, பரவாயில்லையே இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்பயாவது அவனுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் வச்சுக்கணும்னு தோணி இருக்கே அப்படின்னு சொல்றாரு. அந்த கேர்ள் ஃபிரெண்ட் யாரு தெரியுமா, என் புருஷனோட கள்ள காதலின்னு உடனே அவதான் அவர் மூஞ்சு மாறி போயிடுது. அவ்வளவுதான், எல்லாத்தையும் சொல்லி கதறி கதறி அழுதுட்டு இருக்கா அவர்கிட்ட. பாவம், அவரு என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. எங்க ஷென் வந்துட்டு மீராவை பாக்கிறதுக்காக அவளோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கான். உள்ள வந்த உடனே, உனக்கு என்னதான் ஆச்சு, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ தான் எனக்கு எல்லாமே, நான் தான் உனக்கு எல்லாமே, தானே வாழ்ந்துட்டு இருந்தோம், இன்னும் கொஞ்ச நாள் நீ பொறுத்து இருந்தீன்னா எல்லாமே நம்ம சரி பண்ணிருந்திருக்கலாம், எதுக்காக நீ இப்படி போய் என்ன வெறுப்பேத்துற மாதிரி நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காரு. இவ எதுவுமே பேசாம சைலண்டா நின்னுட்டு இருக்கா. காலிங் பெல் அடிக்குது, தம்பிக்காரன் தான் வரான்னு சொல்லிட்டு வேக வேகமா கொண்டு போயிட்டு இவனை ஒரு கபோர்ட்ல உட்கார வச்சிடறா. அவன் பாவம் வந்த உடனே வேக வேகமா இவளை கட்டி புடிச்சுக்கிறான். நீ வந்து உன்னோட லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து அவங்க அம்மா மாதிரி இவளும் கஷ்டப்பட்டா அப்படின்ற மாதிரி இவன் நினைச்சு ஃபீல் பண்றான். இவ உடனே வந்துட்டு, கவலைப்படாத, இனிமே எல்லாமே சரியாயிடும், நீ வந்துட்டு என்னை எங்கேயோ கொண்டு போக போற, நீ என்னோட லைஃபையே மாத்தி அமைக்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வேணும்னே இவனை கெஸ் பண்றான். அவன் பாக்குறான்னு சொல்லி நேரா அவன் வீட்டுக்கு போனா பொண்டாட்டி தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன மீராவை போய் பாத்துட்டு வந்தியா, அவ என்ன சொன்னா, கண்டிப்பா வந்துட்டு உன்னோட மச்சான நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாளே அப்படின்னு சொல்றா. இவன் எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கான். மறுநாள் காலையிலேயே தம்பிக்கு போன் பண்ணி சீக்கிரமே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி அக்கா காரை கூப்பிட்டு இருக்கா போல. மீராவையும் கூட்டிட்டு இவன் வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கான். அவங்களா நம்மள பாக்கணும்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஆமா, அக்காவே தான் போன் பண்ணி சொன்னா அப்படின்னு சொல்றான் இவன். அவ வந்த உடனே என்ன சொல்றானா, நான் வந்துட்டு அன்னைக்கு உண்மையாவே உன் மேல கோவமா இருந்தேன் மீரா, அதனாலதான் பேசல, மத்தபடி அந்த கோவம் எல்லாம் இப்ப போயிடுச்சு, என்ன பொறுத்த வரைக்கும் நீயும் என்னோட தம்பியும் வந்து சேஃபா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும், எனக்கு தேவை அவ்வளவுதான். சோ வந்து நான் இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன், நீங்க ரெண்டு பேரும் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் வந்து என்னோட சம்மதத்தை சொல்றேன் அப்படின்ன உடனே மீராவோட மூஞ்சே மாறி போயிடுது. அதுக்கப்புறம் இது வந்து என்னோட கிஃப்ட், நைட்டோட நைட்டா வந்துட்டு எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு காலியா இருந்தது, அதை வந்துட்டு உங்க ரெண்டு பேருக்காக நான் வாங்கியிருக்கேன், இது என்னோட தம்பிக்கு நான் கொடுக்க போற கிஃப்ட், அதே மாதிரி என்னோட தங்கச்சிக்கும் நான் கொடுக்க போற கிஃப்ட், நீங்க நாளையில இருந்து இங்க வந்துட்டு ஷிஃப்ட் ஆயிடணும், எனக்கு பக்கத்திலேயே நீங்க இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கிறத நான் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்றா. மீராக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு, இவன் ஏதோ பிளான் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையிலயே வந்து ஷிஃப்டிங் வேலை எல்லாம் தடபுடலா நடந்துட்டு இருக்கு. ஹீரோயினும் அங்க வந்துடுற காலையிலயே, என்னமா உன் டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி இருக்கா, அப்படி இல்லன்னா உன்னோட டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நீ நிறைய மாத்தி வச்சுக்கோ வீட்டுல, நான் வந்துட்டு எங்க பெருசா எனக்கு டேஸ்ட் எல்லாம் இல்ல, ஏதோ செட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இல்லக்கா இதுவே ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். உன் பொண்டாட்டிக்கு பிடிச்சா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ கிண்டல் அடிச்சிட்டு இருக்கா. பீராக்கு கொஞ்சம் பீதியா தான் இருக்கு. அந்த நெய்பர்ஹுட் ஆன்டிங் எல்லாம் வராங்க, உடனே தம்பியை இன்ட்ரடியூஸ் பண்றா. ஐயோ உங்க தம்பி ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், உங்களை மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்க்கு பக்கத்துலயே மீரா நிக்கும் போது, மீரா எதுக்கு இங்க இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே வந்து ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொன்ன உடனே இவளுங்க மூஞ்சி மாறிடுது. இவளுங்களுக்கு தான் எல்லா கதையும் தெரியும் இல்லையா, அந்த ஆளு இவளோட புருஷன்காரன்றது மட்டும்தான் தெரியாது, தம்பி ரொம்ப நல்லவனா இருக்கான், அவளோட மூஞ்சி மாறுதுன்னு உடனே என்ன பண்றான்னா, நாங்க உள்ள போறோம் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறான். உள்ள போன உடனே புருஷன்காரன் என்ன கேக்குறானா, உன்னோட தம்பியோட லைஃப காப்பாத்திக்கிறதுக்கு வேற ஒரு வழியே உனக்கு கிடைக்கலையா, எதுக்காக அவளை கொண்டு வந்து பக்கத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அடம் பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். போடா லூசு பயல, என் தம்பியோட
என்னோட லைஃப் மட்டும் இல்லடா, என் லைஃபுமே இப்ப நட்டாத்துல இருக்கு, அதையும் நான் காப்பாத்திதான்டா ஆகணும், உன்னாலதான் இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு கேவல கேவலமா அசிங்க சிங்கமா திட்டுறா. இங்க இவன் இப்பதான் புதுசா காதல் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் இல்லையா, அப்படியே அதனால வந்து ப்ராமிஸ் அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், கண்டிப்பா இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்ல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். உடனே இவ பசிக்குதுங்கிறா. சரி சரி, நானே உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு போறான். இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் அப்படியே ஜாலியா தான் இருக்கிறாங்க. இவங்களை இப்படியே விட்டுட்டா கூட கொஞ்சம் நல்லா இருந்துருவாங்க போல. மறுநாள் வந்துட்டு டின்னருக்கு மறுபடியும் கூப்பிடுறாங்க. அன்னைக்கு நான் வந்து உங்களை சரியாவே வந்துட்டு ரிசீவ் பண்ணல, அன்னைக்கு உடம்பு சரியில்லை எனக்கு, அதனாலதான் அப்படின்னு சொல்றா. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா, யாராவது வந்துட்டு தம்பி பொண்டாட்டிய பக்கத்திலேயே வச்சுப்பாங்களா, ஆனா நீங்க பண்ணிருக்கீங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லும் போது, ரொம்ப தேங்க்ஸ்மா, அதாவது நமக்கு வேண்டியவங்களையும் சரி நம்மளோட எதிரியும் சரி பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க, அதனாலதான் அப்படின்னு சொல்றா. அப்ப தம்பி என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அம்மாவோட பர்த்டே வருது, அதுக்கு கிஃப்ட் நீ ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும் போதுதான் இவன் ஞாபகம் வருது. ஐயோ நான் சுத்தமாவே மறந்துட்டேன்டா, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும் போது, இவன் என்ன சொல்றான்னா, நம்ம இது வரைக்கும் ஃபேமிலி ட்ரிப்னு ஒண்ணுமே போனதே இல்லக்கா, நம்ம வேணா ஃபேமிலி ட்ரிப் போலாமா, சந்தோஷமா இருக்கும்ல ஒரே ஒரு நாளுக்கு மட்டும் அப்படின்னு கேக்குறான். அவ்வளவுதான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஃபேமிலி ட்ரிப் போயிடுறாங்க. உடனே ஹீரோயின் புருஷன் டேரன் கிட்ட என்ன சொல்றேன்னா, உன் மூஞ்ச பார்த்தாவே தெரியுது லவ் ஃபெயிலியர் மாதிரி, தயவு செஞ்சு உன் மூஞ்ச கொஞ்சம் நார்மலா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றா. உடனே இவன் வந்த உடனே ஆரம்பிக்காத, உங்க அம்மா வேற இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இவங்க அம்மானாதான் இவன் நடுங்கிறான். அந்த டைமுக்கு பார்த்தா எல்லாரும் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ வந்து என்னோட பேரு மீரா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப நல்லபடியா பேசுறாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, மாப்பிள்ளையே வச்சு வச்சு செஞ்சவங்க இவனை பிடிக்கவே பிடிக்காது பையனு. ஆனா பொண்ணு வந்த உடனே அவகிட்ட நல்லா பேசுறாங்க, என்னன்னு தெரியல. நைட்டு ஹீரோயினுக்கு வந்து தூக்கமே வரல அப்படின்னு சொல்லி வாக் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பார்க்கும் போது ஷெட்டில் வந்து லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஏன்டா இன்னும் ஷெட்டில் லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறா. கதவை திறந்து பாக்குறா, பார்த்தா அவ்வளவுதான், புருஷனும் மீராவும் வந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், அப்படியே ஷாக்கா நின்றுட்டு இருக்கா, அடப்பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்க்கும் போது எனக்கு சிரிப்பு தாங்க முடியல, என்னடா பண்றீங்க அப்படின்னு. இதுல வந்து அக்காவும் தம்பியும் தான் ரொம்ப பாவம், எனக்கு இவங்க ரெண்டு பேரும் நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. சரி பாப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பாப்போம். சோ இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா, இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்து ரொம்ப பாய்.